தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த வெம்பக்கோட்டை அருகே குண்டாயிருப்பு கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பெண்கள், 6 ஆண்கள் என மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயம் அடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் தலா 3 லட்சம் ரூபாயும் மத்திய அரசின் சார்பில் தலா 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் விக்னேஷ், மேலாளர் ஜெயபால் மற்றும் ஃபோர்மேன் சுரேஷ் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஃபோர்மேன் சுரேஷ்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.